நீங்கள் புது லேப்டாப் கம்ப்யூட்டர் வாங்க போகிறீங்களா இல்லை உங்கள் லேப்டாப் கம்ப்யூட்டர் சரி செய்யணுமா? மின்சூரில் இருக்க ஸ்மார்ட் சிஸ்டம்க்கு கால் பண்ணுங்கள். 0442793-5803, மொபைல் 9962194022. திருவள்ளூர் மாவட்டத்தில் மீஞ்சூர் பேரூராட்சி ரொம்ப முக்கியமான பேரூராட்சி. வடக்காஞ்சி என்று அழைக்கப்பட்ட ஒரு ஆன்மீக தலமாகவும் இது இருக்குது. சமீப காலங்களில் நிறைய தொழிற்சாலைகள், மீஞ்சூரை சுற்றி நிறைய தொழிற்சாலைகள், தமிழ்நாட்டுடைய மிக முக்கியமான தொழிற்சாலைகள் அமைக்கப்பட்ட ஒரு முக்கியமான பகுதி. இந்த பகுதி மீஞ்சூர் பகுதி நாளுக்கு நாள் மக்களுடைய குடியேற்றங்களாலும் புது புது மக்கள், புது புது நகரங்கள் வந்துட்டுருக்கிறாங்க. அதன் அடிப்படையிலேயே குழந்தைகள், பள்ளி குழந்தைகள், மாணவர்கள் அதிகமாகிட்டுருக்கிறாங்க. இப்போ மீஞ்சூர் சுற்றுவட்டார பகுதிகளில் பார்த்திங்கன்னா அரசு மேல்நிலைப் பள்ளி என்பது இல்லாமல் இருக்குது. உயர்நிலைப் பள்ளிகள் இருக்குது, ஆனால் அரசு மேல்நிலைப் பள்ளிகள் இல்லை. ஏறக்குறைய 30,000 மக்கள் வசிக்கிற இந்த மீஞ்சூர் பகுதிகளில் அரசு மேல்நிலைப் பள்ளி இல்லாதனால ஒவ்வொரு வருடமும் மாணவர்கள் வந்து, அதாவது கல்வியில் மிகப்பெரிய பின்தங்கிய நிலை ஏற்படும், உயர்கல்விக்கு போக முடியாத சூழல் ஏற்படுறாங்க. ஏன்னா 10th வரையும் படிக்கிறாங்க, +1, +2 ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் இல்லாதனால தனியார் பள்ளிகளில் நடக்கூடிய சூழல் இருக்குது. தனியார் பள்ளிகள் அதிகமான கட்டணம் கேட்குறாங்க. அங்கே இன்னும் இருக்கிற அரசு உதவி பெறும் பள்ளிகள் என்ன பண்ணுறாங்கன்னா, சீட்ஸ் இல்லை, இடம் இல்லை அப்படின்ற பட்சத்தில் அவங்க வேறு ஏதாவது ஐடிஐக்கு போகிறாங்க, பாலிடெக்னிக் போகிறாங்க, அப்படி இல்லைனா வேலைகளுக்கு கூட போகக்கூடிய சூழல் உண்டாகிடுது. இப்படி இதனால் கல்வி தடைப்படும் நிலை ஏற்படுகிறது. மீஞ்சூர் பகுதிகளில் ஒரு உயர் அரசு மேல்நிலைப் பள்ளி வேணும் என்பது நீண்ட நாள் கோரிக்கை. இருக்கிற அரசு உயர்நிலைப் பள்ளியை வந்து மேல்நிலைப் பள்ளியாக மாற்றணும் அப்படின்னு சொன்னால் சுமார் அரசு நிர்ணயித்த வகுத்தபடி 2 லட்சம் ரூபா கட்டணும். இன்னொன்று வந்து இடம் வசதி வேண்டும், ஒரு 2 ஏக்கர் இடமாவது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அரசு விதி வகிச்சிருக்குது. இந்த சூழலை கருதி இதெல்லாம் உடனடியாக நடக்க முடியாத நிலை இருக்கிறதுனால இங்கே மீஞ்சூரில் அரசு உதவி பெறும் பள்ளி ஒன்று, டிவிஎஸ் ரெட்டி மேல்நிலைப் பள்ளி இருக்குது. இந்த அரசு வந்து இந்த பள்ளியை கையகப்படுத்தி அரசு பள்ளியாக மாற்றினாங்கன்னு சொன்னால் இந்த டிவிஎஸ் ரெட்டி மேல்நிலைப் பள்ளியில் இது அரசு வகுத்த இடங்களும் இருக்குது, நிறைய வாய்ப்புகளும் உண்டு. இது அரசு உதவி பெறும் பள்ளி என்பதாலேயும் இது அரசு உடனடியாக கையகப்படுத்தி இந்த பள்ளிக்கூடத்தில் மேல்நிலைப் பள்ளிகளில் அதிகமான வகுப்புகள், அதிகமான பிரிவுகள் உண்டாக்குனாங்கன்னு சொன்னால் சுற்று வட்டாரத்தில் ஏழை கிராம மக்கள், ஏழை கிராம பிள்ளைகள் வந்து இந்த பள்ளியில் படிப்பாங்க. படித்தாங்கன்னு சொன்னால் அவங்க உயர்நிலைப் பள்ளி, மேல்நிலைப் பள்ளி போகிறதுக்கு சாதகமாக இருக்கும். இன்னொரு பெரிய பலவீனம் என்னென்னா, இந்த பகுதிகளில் உயர்நிலை மேல்நிலைப் பள்ளி இல்லாதனால அரசு இப்போ சமீபத்தில் அறிவித்த மகளிருக்கான மாதந்தோறும் 1000 ரூபா, மேல்நிலைப் பள்ளிகளுக்கு உயர் மேல்நிலைக் கல்விக்கு போகிற பிள்ளைகளுக்கு 1000 ரூபா கொடுக்குறேன்னு சொன்ன பகுதி, அந்த திட்டத்தின் கீழே மீஞ்சூர் பகுதியில் ஒரு மாணவி கூட இந்த வருஷத்துலேயோ கடந்த வருஷத்துலேயோ தேர்வு செய்யப்படலன்றது மிகப்பெரிய வருத்தமான விஷயமா இருக்குது. இன்னும் அரசு வந்து அரசு பள்ளிகளில் படிக்கிறவங்களுக்கு தான் 7.5% இடஒதுக்கீடுன்னு அறிவிச்சிருக்கிறாங்க. அந்த இடஒதுக்கீடு வாய்ப்பையும் எங்கள் பகுதி பிள்ளைகள், ஏழை பிள்ளைகள் பயன்பெற முடியாமல் போயிடறாங்க. அதுக்கு உடனடியாக அரசு என்ன செய்யணும்னு சொன்னால், இங்கே இருக்கிற கிடைக்கிற இந்த அரசு உயர்நிலைப் பள்ளியை, அரசு உதவி பெறும் உயர் மேல்நிலைப் பள்ளியை அரசு பள்ளியாக மாற்றி இவங்க இருக்கிற எல்லா பிள்ளைகளுக்கும் வாய்ப்பு கொடுத்தாங்கன்னு சொன்னால் நிச்சயமாக அரசாங்கத்துடைய எல்லா சலுகைகளையும் நாங்கள் எங்களால் பெற முடியும். எங்களுடைய மேல்நிலைப் பள்ளிகளும் உயர்நிலை ஆராய்ச்சி படிப்புறையும் எங்களால் கொண்டு போய் சேர்க்க முடியும். ஏன்னா ஏழை பிள்ளைகள், தமிழ்நாடு அரசு, தமிழக முதலமைச்சர் இது விஷயத்திலும் உடனடியாக கவனம் எடுத்து பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் மிகு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களும், நம்முடைய பொன்னேரி சட்டமன்ற உறுப்பினர் துரை சந்தர்சன் அவர்கிட்ட நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம். இந்த அரசு உதவி பெறும் டிவிஎஸ்டி மேல்நிலைப் பள்ளியை அரசு கையகப்படுத்தி அரசு பள்ளியாக மாற்றணும்னு சொன்னால் ஆயிரக்கணக்கான ஏழை எளிய பிள்ளைகள் பலன் பெறுவாங்க என்பது எங்களுடைய தாழ்மையான வேண்டுகோள். நீங்கள் புது லேப்டாப் கம்ப்யூட்டர் வாங்க போகிறீங்களா இல்லை உங்கள் லேப்டாப் கம்ப்யூட்டர் சரி செய்யணுமா? மின்சூரில் இருக்க ஸ்மார்ட் சிஸ்டம்க்கு கால் பண்ணுங்கள். 0442793-5803, மொபைல் 9962194022.